ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாக் வித் ஸ்வேதா. நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோ போடுறேன்னே தெரியல. எல்லா வீடியோஸ்லையும் சாண்டா கிளாஸ் அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு லேம்ப் அண்ட் கேண்டில் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்னாலே லைட் தானே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோ லேம்ப்பு. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் லேம்ப் எடுத்திருக்கேன். இது நார் வந்து விளக்கு கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸ். இது நார்மல் ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து பபுள் பேப்பர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த கிளாஸ் லேம்ப்ல ஃபுல்லாக ஒட்டிடணும். இதை பாருங்கள், இதவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பேஸ்ட் வந்து இந்த பபுள் பேப்பரில் கொஞ்சம் வச்சுட்டு அது வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும் இந்த கிளாஸில். இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இந்த ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதனால் ஸ்னோவாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நடுவில் வந்து ஒரு லேம்ப்பை வந்து உள்ளே லிட் பண்ணி உள்ளே வச்சிடணும். இது உங்கள் வீட்டு பால்கனி இல்லைனா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்க்க எந்த இடம் அழகாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஸோ லைட் வச்சாலே வந்து வீடு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப வேலையே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து லைட் பொருத்தி பார்த்தேன். பட் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்க, இது வந்து நம்ம பழையதோடு கம்பேர் பண்ணுமோ, இது வந்து அவ்வளோ பிரைட்டாகவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் லேம்ப். இது ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளரில் வந்து வாட்டர், அப்புறம் த்ரெட்டு, அப்புறம் ஒரு நடுவில் ஹோல் உள்ள ஒரு பட்டன் மாதிரி ஒன்று, அப்புறம் நமக்கு தேவையான பேர்ல்ஸ் பாசி இதெல்லாம், அப்புறம் லேம்ப் ஆயில். இப்போ ஒரு கிளாஸில் வந்து அந்த பாசி எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து வாட்டர். இப்போ ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து த்ரெட்டை வந்து உள்ளே கோர்த்து அதை வந்து நல்லா டைட் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே விட போகிறோம். இப்போது அதில் வந்து லேம்ப் ஆயில் வந்து நம்ம ஊற்றிக்கணும். அதில் வந்து நம்ம அந்த த்ரெட்டில் வந்து இப்போ வந்து லைட்டை வந்து லிட் பண்ணணும். இந்த லேம்ப் வந்து மோஸ்ட்டாக எல்லா வீடியோஸ்லேயும் எல்லாருமே பண்ணுறது தான். தண்ணியில் வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஆயில் வந்து மேலே ஊற்றிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு இது ஈஸியாக வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக் கேண்டில். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஓடில் உள்ளே இருக்க முட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஷெல்லில் வந்து ஒரு த்ரெட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மெல்டட் கேண்டில் வந்து அதில் ஊற்றுங்க. இப்போது அது வந்து உடஞ்சிருச்சு, எனக்கு சரியாக அது வரலை. அதை பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கேண்டில் நல்லா ட்ரை ஆனோன்னா அந்த ஷெல்லெல்லாம் நம்ம உடைச்சிடலாம். அது கேர்ஃபுல்லாக உடைக்கணும். அந்த நைஃப் வச்சு கூட நீங்கள் வந்து லைட் லைட்டாக அப்படியே உடைச்சிடலாம். நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. Thank you.
ஷெல்லெல்லாம் உடச்சோட எனக்கு இப்படிதான் வந்துச்சு, கொஞ்சம் கொடூரமா தான் வந்துச்சு. பாக்குறதுக்கே ஏதோ சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்ல, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. நான் ஓயாம ஓயாம் போய் அதை போய் தொட்டுட்டே இருந்தேன்னா, அதனாலதான் மேலே அதெல்லாம் உடஞ்சிருச்சு, கீழே மட்டும் நல்லா அழகா வந்துருச்சு. கொஞ்சம் ஆர்வ கோளர்ல பண்ணிட்டேன். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்து அந்த கொஞ்சம் நல்லா அந்த கேண்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மேல இருக்க ஓட உடைங்க. பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபெவிகால் கேண்டில். இதுக்கு வந்து நீங்க வந்து எம்டியான ஒரு ஃபெவிகால் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாவே இந்த அந்த எம்டி பாட்டிலில் ஊற்றிடுவேன் கேண்டில். அந்த மேலே இருக்க அந்த கவர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஃபெவிகால் அப்படின்னு போட்டிருக்கோம்ல ஸ்டிக்கர், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கேப்லெலாம் ஊற்றி வச்சுருந்தேன், நல்லா த்ரெட்லாம் போட்டு அழகாக அந்த ஷேப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஊற்றி வச்சுருந்தேன். பட் கட் பண்ணும் போது அது சரியாகவே கட் ஆக மாட்டேங்குது. நைஃப் ஐயோ, அதை வச்சும் கட் பண்ணி பார்த்தேன், பட் வந்து அது கட் ஆகலை. அது இதுவும் இதையும் ஊற்றி பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு வரல. அதனால் ஃபெவிகால் அந்த டப்பாவில் மட்டும் அந்த கேண்டிலில் ஊற்றிட்டு மூடி அதெல்லாம் வந்து சும்மா நேச்சுரலாக இருக்கணும்ல, அதனால் அது மேலே மட்டும் வச்சுட்டேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. பாருங்க இப்படிதான் வந்துருந்துச்சு. அந்த அந்த ஹெட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை கட் பண்ணும் போது. மற்றபடி அப்படியே ஃபெவிகால் மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுட்டேன். இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஸ் கியூப் கேண்டில்ஸ். இதை வந்து வேக்ஸ் வச்சு பண்ணணும். இதுதான் அந்த மெல்டடான வேக்ஸு. இது வந்து வெளியே ஷாப்லேயே வந்து கிடைக்கும், வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நான் கொடுக்குறேன் அதோடது நான் லிங்க்கு. அந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து ரெண்டு த்ரெட்டு, உங்களுக்கு தேவையான ஃபுட் கலரிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த வேக்ஸ் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஐஸ் கியூப்பில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் இந்த மாதிரி நாலு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை ஆயிலோ வாட்டரோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அந்த வேக்ஸ் வச்சு நீங்கள் உள்ளே வச்சாலே போதும். அதில் வந்து நீங்கள் பொருத்தி விட்டுடலாம். இப்போ சூப்பராக இருக்கும், அழகாக எரியும். இது உங்கள் வீட்டு வாசலில் யாராவது பார்க்குற மாதிரி இதை வச்சிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். என்னடா ஐஸ் கியூப்லாம் வச்சுருக்காங்களே விளக்கேற்றி அப்படின்னு சொல்லி இவங்க பார்ப்பாங்க. கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்கவே எவ்வளோ செமையாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சிருந்தது வந்து இந்த ஐஸ் கியூப் கேண்டில் தான். அப்புறம் வந்து அந்த ஸ்னோ லேம்ப் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வேதா. கீப் ஸ்மைலிங். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.